ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அந்த வீடியோ ஆஃப் பைஎஸ் Guide செக்மெண்ட் இந்த வீடியோல நம்ம என்ன காரை பத்தி Hyundai போறோம் கிரெட்டால வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா த்ரீ இன்ஜின் ஆப்ஷன் அண்ட் 5 கீர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டர் டரோபெட்ரல் இன்ஜின்ஸ் இருக்கு கியபாக்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோலில் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் சிவிடி தராங்க தென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசலில் வந்து சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் அண்ட் சிக்ஸ் ஸ்பீட் விட்டு ஆட்டோமேட்டிக் தராங்க அதுவே ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டர் பெட்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டர்போ பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சான் ஸ்பீட் டி தராங்க இப்படி ஒய் ரேஞ்ச் ஆஃப் கியபாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒரு ஒரு கியர் பாக்ஸ் அண்ட் இன்ஜின் ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வேரியன்ஸ் இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ்லேருந்து செவன்டீன் பாயிண்ட் டூ லேக்ஸ் வரைக்கும் இருக்குது ஃபர்ஸ்ட் நாம பெட்ரோல் வேரியன்ட் வாங்கலாமா இல்லை டீசல் வேரியன்ட் வாங்கலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம் உங்களுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ரன்னிங் இருக்குது அண்ட் அர்பன் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோலே வாங்குங்க அதுலேயே உங்களுக்கு தேவையான பவர் அண்ட் டாக்ஃபிகர்ஸ் இருக்குது தென் ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டர் டபோ பீட்டர் எப்போ வாங்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்டி டிரைவ் வேணும் அப்படின்னா மட்டும் வாங்குங்க ஏன்னா அதில் மைலேஜ் ட்ராப் ஆகும் தென் அதில் வந்து சாண்ட் ஸ்பீட் டிசிட்டி ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது மேனுவல் ஆப்ஷன் கிடையாது நீங்கள் அடிக்கடி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா டீசல் வேரியண்ட்டே வாங்குங்க அதில் வந்து உங்களுக்கு தேவையான பவர் டாக் இருக்கும் மைலேஜும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ நாம் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வாங்கலாமா இல்லை மேனுவல் வேரியன்ட் வாங்கலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறீங்க அண்டு வீட்டில் பெரியவங்க அப்புறம் லேடிஸ் ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனே வாங்குங்க அதுவே நீங்களுக்கு டிரைவ் பண்ண பிடிக்கும் அண்ட் அர்பன் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனே வாங்குங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வாங்கலாமா இல்லை மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வாங்கலாமா அப்படிங்கிறது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் அது தனியாக ஒரு வீடியோவே கிரியேட் பண்ணிக்கிறேன் அதை இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ நாம் இன்ஜின் அண்டு பாக்ஸ் ஆப்ஷன் எல்லாம் வித் அதோட பவர் அண்ட் டார்க் பார்க்கலாம் கிரெட்டாவில் மொத்தமாக பதினாலு வேரியண்ட்டுக்கு இப்போ நாம் வேரியன்ட் பை வேரியன்ட் ப்ரைஸஸ் பார்க்கலாம் இந்த ப்ரைஸஸ் எல்லாமே எக்ஸோ ரூம் ப்ரைஸ் இப்போ நாம் வேரியண்ட் பை வேரியண்ட் ப்ரைஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தான் வந்து பேஸ் வேரியண்ட் இதில் டீசல் மேனுவல் மட்டும்தான் இருக்குது அதோடய ப்ரைஸ் வந்து நைன் பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் இ வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏபிஎஸ் வித் இபிடி டியூல் ஏர் பேக்ஸ் தி ஏர் பார்க்கிங் சென்சார் ப்ரொஜெக்டா ஹெட் ரி ரியர் ஏசியன்ட் கூல்டு க்ளோவ் பாக்ஸ் அப்படின்னு ஓரளவுக்கு டீசெண்டான ஃபியூச்சர் பேசிக் வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வேரியண்ட் வந்து இஎக்ஸ் வேரியண்ட் இஎக்ஸ் வேரியண்ட்டில் பெட்ரோல் அண்டு டீசல் மேனுவல் ரெண்டுமே இருக்குது பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து நைன் பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் அண்டு டீசலோட பிரைஸ் வந்து லெவன் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸ் இஎக்ஸ் வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நாம் பார்க்கலாம் எயிட் இன்ச் டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு ஆட்டோ எலாங் வித் ஆப்பிள் கார் பிளே சிக்ஸ் ஸ்பீக்கர் அப்புறம் ஸ்டேரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இ வேரியண்ட்டு இருக்கிற ஃபீச்சர்ஸ் கூட அடிஷ்னலாக இருக்குது நெக்ஸ்ட் வேரியண்ட் வந்து எஸ் வேரியன்ட் இதுலேயும் பெட்ரோல் அண்ட் டீசல் மேனுவல் மட்டும் தான் இருக்குது பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து லெவன் பாயிண்ட் செவன் டூ லேக்ஸ் அண்ட் டீசலோட பிரைஸ் வந்து டுவெல் பாயிண்ட் செவன் செவன் லேக்ஸ் எஸ் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அடிஷ்னாக இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் ரியர் வியூ கேமரா ஃப்ரண்ட் லேம்ப் ரியர் வைப்பர் அண்ட் வாஷர் ரியர் டிஃபாகர் ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் கீலஸ் என்ட்ரி அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வேரியண்ட் வந்து எஸ்எக்ஸ் வேரியண்ட் இதில் வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுலையுமே மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் இருக்குது அடிஷ்னலாக டர்போ பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது பெட்ரோல் மேனுவலோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் லேக்ஸ் அதுவே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் ஃபோர் லேக்ஸ் டர்போ பெட்ரோல் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் லேக்ஸ் டீசல் மேனுவல் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் லேக்ஸ் அண்ட் டீசல் ஆட்டோமேட்டிக் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வைஸ் வந்து இஎஸ்பி ரியர் டிஸ்க் பிரேக் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் செவன்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் எல்இடி லேம்ப் அண்ட் டிஆர்எல் பெனாரோமிக் சன்ப்ரூப் டென் இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜர் பேரல் ஷிஃப்டர்ஸ் ஏர் பியூரிஃபை ட்ரைவிங் மோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் வெரியில் தராங்க நெக்ஸ்ட் வேரியன்ட் வந்து எஸ்எக்ஸ் ஓ வேரியண்ட் இதான் வந்து டாப் வேரியன்ட் இதில் நாலு மாடல்ஸ் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் அதோட பிரைஸ் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் லேக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் மேனுவல் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் நைன் லேக்ஸ் டீசல் ஆட்டோமேட்டிக் வந்து சவன் பாயிண்ட் டூ லேக்ஸ் அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து சவன் பாயிண்ட் டூ லேக்ஸ் இதில் அடிஷ்னலாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைடு ஏர் பேக்ஸ் தராங்க அதாவது ஆறு ஏர்பேக் வெண்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட் பவர் டிரைவர் சீட் ஆட்டோடிமிங் இன்சேர் மீடர் அட்வான்ஸ்ட் எம்ஐடி எயிட் ஸ்பீக்கர் போஸ் சிஸ்டம் அப்படின்னு லிஸ்ட் நல்லாவே இருக்குது ஃபைனலாக நம்ம வெடிக் பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு மணி ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா எஸ்எக்ஸ் ஓ வேரியண்ட்டே வாங்குங்க அதுவே உங்களுக்கு மணி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பேஸ் வேரியன்ட் அதாவது இல்லாட்டி இஎக்ஸ் வேரியன்ட் வாங்குங்க உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸும் வேணும் அண்டு வேல்யூ ஃபார் மனியும் வேணும் அப்படின்னா வாங்க என்ன வேரியன்ட் பெஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்கிறேன் வேல்யூ ஃபார் மணி அண்ட் ஃபியூச்சர் லோடர் வேரியண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எக்ஸ் வேரியண்ட் இதில் தான் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்னாலும் மேனுவல்னாலும் இதில் நல்ல வேல்யூ இருக்குது இந்த வேரியண்ட்டில் வந்து எக்ஸ்டீரியர் வைஸ் டாப் வேரியன்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இன்க்ளூடிங் பெனாரோம் சன்ரூஃப் லைட்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற வேரியண்ட் வந்து எஸ்எக்ஸ் வேரியண்ட் தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக் எடுத்தாலும் சரி மேனுவல் எடுத்தாலும் சரி க்ரெட்டாவோட பேஸ் வேரியண்ட் வந்து சப் ஃபோர் மீட்டர் எஸ்யூஎஸ் ஆன வென்யூ நெக்ஸான் அண்டு விட்டாரா ப்ரீஸாவோட காம்ப்ளீட் பண்ணுது அண்டு இதோட டாப் வந்து லார்ஜ் சைஸ் ஹெக்டர் அப்புறம் டாடா ஹேரியர் கூட காம்ப்ளீட் பண்ணுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கார்க்கெல்லாம் இது மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க